ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரிசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் பார்க்க போறோம், கோழி இடிச்ச மசாலா. இது எங்க ஊரு ஸ்பெஷல், திண்டுக்கல் ஸ்பெஷல். நான் அதுக்கு 300 சிக்கன் எடுத்திருக்கேன், நான் போன்லெஸ்ஸே எடுத்திருக்கேன். நம்ம போன் உள்ளதுலயும் செய்யலாம். இது கிளீன் பண்ண எடுத்து வச்சிருக்கோங்க. இப்ப இது கிளீன் பண்ண எடுத்து வச்ச சிக்கன்ல ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா புடிசா ரெண்டு மூணுமா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இதோடவே பாத்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க. எலுமிச்சை பழ சாறு இதோட சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க. இந்த மசாலா நல்லா வந்து சிக்கன்ல புடிக்கணும். இதுலயே நம்ம உப்பு போட தேவையில்லை, நம்ம தாளிக்கிறப்ப உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா பரட்டி வச்சாச்சுங்க. இப்ப ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறிடுச்சுங்க, மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிச்சுக்க போறோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஆகட்டோங்க. இங்க பாத்தீங்கன்னா 20 சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது போல சின்ன வெங்காயத்தை இடிச்சு வச்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஃபிளேவர் கொடுக்கறது. இது கூட கருவேப்பிலை 2-3 பிச்சு வச்சிருக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கோங்க. இதுக்கான மசாலா தாளிக்கிறதுக்கான மசாலா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. முதல்ல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் இடிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் வதக்கினதுமே நம்ம தனியா தூளை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து அடுப்ப கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்ல வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க. தீய கூடாது, நம்மளோட மசாலா ஸ்லோல வச்சு நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம், தட்டி வச்சு சீக்கிரம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. சிக்கன் ஃபுல்லா வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10-12 நிமிஷம் வெந்துரும். ஏன்னா நம்ம சிக்கன்ல எலுமிச்சை சாறு சேர்த்திருக்கோம். சிக்கன்ல எப்பவுமே புளிப்பா தயிரோ எலுமிச்சை சாறு சேர்க்கிறப்போ சிக்கன் நம்மளுக்கு குயிக்கா வெந்து வந்துடும். ஒரு 12 நிமிஷம் நம்ம கழிச்சு நம்ம பார்க்கலாம். 12 நிமிஷம் ஆயிருக்குங்க, இப்ப ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நடுவுல ஒரு தடவை வந்து அப்பப்ப கிளறிக்கோங்க, கிளறி விடுங்க. கீழே சிக்கன் எல்லாம் மேல எடுத்து விடுங்க. கையில தண்ணியை தொட்டுட்டு சிக்கன் வந்திருக்கான்னு பாருங்க. சிக்கன் நல்லா வெந்துட்டு இந்த அளவுக்கு மசாலா இருக்கிறப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப ஈஸியும் கூட, ஈவன் பேச்சுலர்ஸும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீங்க சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கட்டும், அவ்வளவுதாங்க. நம்மளோட இடிச்ச கோழி இடிச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி பரட்டி இறக்கிக்கலாம். எங்க ஊரு ஸ்பெஷல் கோழி இடிச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. வெறும் ரசம் சாதம் செஞ்சு இது போல செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து நாரிசு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிசு கிச்சன். ஹாப்பி குக்கிங்.